ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கொங்கு கிச்சன். நான் உங்கள் கார்த்திகா கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் பார்க்க போறோம். அதுவும் மீந்து போன இட்லி மாவுல ஒரு குட்டி குட்டி போண்டா. அதை எப்படி சட்டுன்னு பண்றதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 கரண்டி இட்லி மாவு ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. 3 கரண்டி இட்லி மாவுக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு பொடியா நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி, பொடியா நறுக்கின கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப பொடியா போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் துருவின தேங்காய், 1 சின்ன கப் அளவுக்கு பொடியா நறுக்கின கொத்தமல்லி. கொத்தமல்லி அதிகமா போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குங்கனால போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஏற்கனவே இட்லி மாவுல உப்பு இருக்கும், அதனால பார்த்துட்டு போடுங்க. 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, இது நல்லா கலந்து விடுங்க. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். சப்போஸ் மாவு கொஞ்சம் லூஸா இருக்கு அப்படின்னா நீங்க அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, ஹை ஸ்பீடில் இருக்கக்கூடாது. இப்போ சின்ன சின்ன போண்டாக்கெலாம் போட்டுக்கோங்க. மிதமான சூட்லேயே நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. போண்டா நல்லா பொன்னிறமாயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். சுவையான 5 நிமிஷத்துல பண்ணக்கூடிய இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம குக்கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான்